குட் டே வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்ட கதை. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூட பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து இந்த வீக்லேருந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பார்த்துருக்கணுமோ அதே மாதிரி தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? இது வந்து ஒரு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ங்க. அது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாரெல்லாம் வந்து வேலைக்கு போகிறாங்களோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த ஒரு ஸ்கீமில் வந்து முதலீடு பண்ணுங்க. இந்த இந்த ஸ்கீமில் வந்து என்னென்ன இருக்குன்னா இது எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணோம், அதே மாதிரி வந்து இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, தேர்ட் வந்து இது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யூஸாக இருக்குன்றது நம்ம இந்த மூணு விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதன் மூலயமா நம்மளுக்கு வந்து இதனால் நம்மளால் என்ன பயன் அடைய முடியும் இதனாலன்றது நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு என்பிஎஸ் அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால January 1, 2004 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுங்க. அப்போ வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெறும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து ஒரு அவைலபிளாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா May 2009 எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருந்ததுங்க. இந்த ஒரு ஸ்கீமில் வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே அதாவது ரெண்டு மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போர்ட்டலில் தான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து கூகுளில் வந்து போட்டிங்கன்னா அவங்களோட வெப் போர்ட்டல் வரும் ஃபஸ்ட்லேயே. ஸோ அந்த அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வரும். அந்த ஒரு லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட பேர், உங்களோட ஓடிபி நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிஆர்ஏஎன் நம்பர்னு ஒன்று வரும். அதாவது பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். எப்படி நம்மளுக்கு வந்து பேன் நம்பர் இருக்கோ பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அந்த மாதிரி வந்து பிஆர்ஏஎன்ட்டு இந்த பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1 to 10 days வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அது வந்து ஆன்லைனில் பண்ணலாம். சப்போஸ் வந்து எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து பண்ண தெரியாதுன்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் கூட பண்ணலாங்க. நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வந்து உங்கள் பிஓஎஸ்ன்னு ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குங்க. அதாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ரெசிடென்ட் சர்வீஸுங்க. அதாவது இந்த ஒரு சென்டர் நீங்கள் போனீங்கன்னா நீ இது பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னா டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து பேன் கார்டு தேவைங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப். தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப். அதாவது நீங்கள் வந்து எதனா ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கணும், உங்கள் ஆதார் கார்டு ஆகட்டும் இல்லை ஓட்டர் ஐடி ஆகட்டும் டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாமே வந்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சலேஷன் செக்குங்க. இந்த 4 விஷயமே வந்து நீங்கள் வந்து இந்த ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படுங்க. சரி, இது வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. இது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை வந்து டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாமல் இவங்க வந்து இவங்களுக்கு யாரும் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் இருப்பாங்க இந்த ஒரு ஸ்கீமில். ஸோ நீங்கள் வந்து இது வந்து எந்த ஒரு பேங்க்ஸில் வந்து அது ப்ரைவேட் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு பப்ளிக் பேங்க்லேயும் நீங்கள் போய்ட்டு இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இது வந்து வெறும் இது வந்து இதுக்கு என்ன ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும். ஸோ உங்களோட ஏஜ் வந்து 18 to 16 இருந்தால் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டுமா கேட்டிங்கன்னா கிடையாது, என்ஆர்ஐஸும் வந்து இதுக்கு வந்து அப்ளிகபிள்ங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டயர் 1 சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டயர் 2 சொல்லுவாங்க. இந்த டயர் 1 டயர் 2 வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்த பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்பல்சரிங்க. அந்த டயர் 1 அக்கௌண்ட் அந்த ஒரு டயர் 1 அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த டயர் 2 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த டயர் 1 அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 18 to 60 இருக்கணும் சரிங்களா. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இந்த டயர் 1 அக்கௌண்ட்டுக்கும் டயர் 2 அக்கௌண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டயர் 1 அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் சொல்லுவாங்க, அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6000 வந்து ஒரு வருஷத்துக்கு. இப்போது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் நம்ம வந்து March to March தான் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதாவது March 1st அடுத்த வருஷம் March 31st வரைக்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் வந்து மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு வருஷத்துக்கு வந்து 6,000 ரூபீஸ் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க மினிமம் அமௌண்ட்டாக. அது வந்து நீங்கள் வந்து அதாவது இந்த வருஷமாக நீங்கள் வந்து இந்த 6,000 வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணாலும் சரி, இல்லைனா மாசு தவணையாக பண்ணாலும் சரி. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து ஏப்ரல் மாதம் வந்து ஒரு 1,000 ரூபாய் போடுறீங்க, சப்போஸ் வந்து மே மாதம் வந்து உங்களால் வந்து 1,000 ரூபாய் போட முடியலன்னா கூட நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எப்போ வந்து காசு இருக்கோ நீங்கள் வந்து போட்டுடலாங்க. அந்த ஒரு 1 இயர்க்குள்ளே, அந்த ஒரு 12 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் வந்து அந்த அக்கௌண்ட் உங்களால் சரியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஸோ திருப்பி நீங்கள் வந்து அதை வந்து ரினியூவல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 100 ரூபீஸ் ஃபைன் கட்டி நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து ஒரு இது வந்து ஒரு நார்மல் ப்ரொசீஜர். சரி, எவ்வளோ வந்து நான் வந்து மேக்ஸிமமாக வந்து நான் வந்து முதலீடு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 6,000லேருந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பண்ணலாங்க. ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 6,000ன்றது இருக்கணுங்க கண்டிப்பாக. நீங்கள் வந்து 1 லேக் பண்ணலாம், ஏன் இன்னும் சொல்ல போனால் 1 கரோர் கூட நீங்கள் பண்ணலாங்க. ஓகே, நான் எல்லாமே பண்ணிட்டேன். இது வந்து நான் எப்படி திருப்பி இந்த டயர் ஒன் அக்கௌண்ட்லேருந்து நான் வந்து எப்படி வந்து பணத்தை எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 60 இயர்ஸ் அப்புறமா தான் உங்களால் வந்து அந்த ஒரு அமௌண்ட் வந்து எடுக்க முடியுங்க, ஃபுல்லாக வித்ட்ரா பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீ வந்து பார்ஷியல் வித்ட்ரா பண்ணலாம். இது எப்படி பார்ஷியல் வித்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40-60% தான் உங்களால் வந்து எடுக்க முடியும், மிச்சம் இருக்கிற 40% வந்து நீங்கள் அந்த அக்கௌண்ட்லேயே வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியூட்டி ஸ்கீம்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் அந்த அனியூட்டி ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அனியூட்டி ஸ்கீம் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பென்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் வரணுமா, இல்லைனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரணுமா, இல்லை 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் ஒரு வாட்டி வரணுமான்றதை நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த அனியூட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து காசு வருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த 40-60% நீங்கள் வந்து காசு நீங்கள் வித்ரா பண்ணுறது வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற 40% வந்து டேக்ஸ் கட்டணுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிச்சம் இருக்கிற 40% அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட் அட்வைசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காசு அந்த மிச்சம் இருக்கிற ஒரு அந்த காசை வந்து 3 விதமாக வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, அதாவது மொத்தம் 3 கிளாஸாக இருக்குது, ஈசிஜின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் இ ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் வந்து அவங்க வந்து அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்ஸு, கோல்ட்ஸு, ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க வந்து உங்களோட காசை முதலீடு பண்ணுவாங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் பாண்டுங்க, அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து உங்களோட ஷேரை வந்து போட்டு வைப்பாங்க. ஆனால் லோ ரிஸ்க் தான், ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடரேட் ரிட்டர்னாக வரும். கிளாஸ் ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் செக்டர் ஃபீல்டில் வந்து எதனா போட்டு வைப்பாங்க, அதான கம்பெனிஸில் ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு ஒரு செக்டரில். ஸோ இந்த ப்ரைவேட் பாண்ட்ஸும் சரி இந்த பப்ளிக் பாண்ட்ஸும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரேட்லேருந்து ஹை லெவல் தாங்க இருக்கும், நீங்கள் வந்து முதலீடு பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டயர் 1 அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் அந்த 60 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இறந்துட்டீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து யார் வந்து நாமினியாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் பேச வரும். இது வந்து யாரும் வந்து ஃப்ராட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் சப்போஸ் ஆனால் 60 இயர்ஸ் வேணாம், நான் இன்னும் கூட நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அதே காசுனா நீங்கள் வந்து அப் டு 70 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரு காசை வந்து நீங்கள் எவ்வளோ இருக்கோ அது வந்து நீங்கள் வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க, அதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டயர் 1 அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். செகண்ட் டயர் 2 அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாலண்டரி அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் வந்து எப்போ வேணால் வந்து காசு எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டயர் 2 அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் டயர் 1 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் டயர் 2 அக்கௌண்ட் வந்து உங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ டயர் 1 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து டயர் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாங்க. இது வந்து எப்படி வந்து மாற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது நீங்கள் வந்து டயர் 1 அக்கௌண்ட் இல்லை டயர் 2 அக்கௌண்ட் மாற்றிக்கலாம், டயர் 2 அக்கௌண்ட் இல்லை டயர் 1 அக்கௌண்ட்டும் மாற்றிக்கலாங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி வசதி நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஒரு எல்பிஎஸ் ஸ்கீமுங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 மோட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவ் மோடுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து வயசு கம்மி, நீங்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பணத்தை வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களாங்க, கிளாஸ் சி, கிளாஸ் ஜி, கிளாஸ் இன்ட்டு அந்த ஒரு கிளாஸில் வந்து நீங்களே வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்களே உங்களுக்கு எந்த எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுமோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பாண்டில் கூட நீங்கள் வந்து
உங்களோட அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ வந்து முதலீடு பண்ணவோ பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்டிவ் மோடில் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மோடில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து வயசு அதிகம்னா அவங்களே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபண்டு மேனேஜர்ஸும் சரி, அந்த ஒரு ஃபண்டு அட்வைசர்ஸும் சரி, உங்களோட அமௌண்ட்டை வந்து அவங்களே வந்து தனித்தனியாக பிரித்து இந்த ஈக்விட்டிலையும் இந்த கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் பாண்ட்ஸில் வந்து அந்த மூணு கிளாஸ்லேயும் வந்து அவங்களே வந்து முதலீடு பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மோட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ். சரிங்களா? நம்மளுக்கு வந்து என்ன ஒரு மிக மிகப்பெரிய ஒரு யூஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட பணத்தை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனால் கூட உங்களுக்குன்னு ஒரு மாதத்தொகை வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தாங்க. எல்லாருமே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் அந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காமல் நம்மளோட கொட்டைக்கடை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நான் வந்து என்ன ஒரு டாபிக் பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் யுவர் எஜுகேஷனா. பாய் Erica.